காட்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், அமைதியுடன் வழிநடத்தி செல்லப்படுவீர்கள் என்கிறார் வான் படைகளின் ஆண்டவர். பெரன்புக்குரியவர்களே, இறைவன் வாக்கு மாறாதவர். அவர் நமக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். இந்த வாக்கு மாறாத தேவன் அவற்றை அவர் உரிய காலத்தில் நிறைவேற்றுபவரும் கூட. அத்தகைய வாக்குறுதியை தான் நாம் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்கப் போகிறோம். உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்து உள்ளேன். அந்த பேரன்பில் நம்பிக்கை வைக்கும் அனைவரில் வாழ்விலும் ஆண்டவர் பல அருட்செயல்களை தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றார். இயேசுவை அணுகி வந்த கனானிய பெண்ணுக்கு இயேசு அப்பெண்ணின் மன உறுதியையும் நம்பிக்கையையும் பொருட்டு மனம் இறங்குகிறார். இயேசு நமது வாழ்வில் மனம் வைத்தால் போதும், தன் மகள் நிச்சயம் குணமடைவாள் என அப்பெண் விடாப்படியாக நிற்கிறாள். கடவுளே, இன்றைய நாளில் எங்களுக்கும் இறங்கும், ஏனெனில் நாங்கள் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றோம். ஆமென்.